ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் அலைக்கும். வெல்கம் பேக் டு வாஷ் குக்கிங் டைம். எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா செல்லுன்னு ஒரு கிளைமேட் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல மழை வந்து பெஞ்சிட்ருக்கு. எங்கள் ஊர்லலாம் வந்து இப்போ தான் மழை விட்டுருக்கு. இன்றைக்கி தான் வந்து மார்னிங் ஏஞ்சி பார்த்தோன்னா நல்ல மழை விட்டுருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒன் வீக்காகவே வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால நாங்கள் பேக் சைடு வந்து அவ்வளோவா கவனிக்காமல் விட்டுட்டோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் குட்டி குட்டி செடிங்க, அதுக்கப்புறம் சேரு, அந்த மாதிரி ரொம்ப டர்ட்டியாக வந்து ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ரோஜாப்பூ செடியில் வந்து ரொம்பவே அழகாக ஒரு பேபி பிங்க் கலரில் வந்து ரோஸ் வந்து பூத்துருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இருந்தாலுமே வந்து மழைனால் ரொம்ப பெருசாக வந்து இதாகாமல் ரொம்ப குட்டியாக வந்து இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் க்ளீனிங் ப்ராசஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அம்மா அப்புறம் அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து தான் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ரோஜா செடியில் இன்னொரு செடியில் வந்து நான் ஏற்கனவே லீவ்ஸ்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருப்பேன் அந்த ரூட் பகுதியில். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆகிட்டே இருக்குது. இன்ஷால்லா நெக்ஸ்ட் இதில் தான் வந்து பூக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே புல்லெல்லாம் பிச்சுட்டு இருக்கு. இதை பாருங்க, அந்த மழை துளியெல்லாம் வந்து அதில் பட்டு அது எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் நிறைய இந்த மாதிரி குட்டி குட்டி செடியெலாம் வந்து நிறைய மழை காலத்தில் வந்து வளர்ந்துருக்கும். ஸோ அதை நம்ம சரியாக க்ளீன் பண்ணாமல் இல்லைன்னா பூச்சி பாம்பு அந்த மாதிரி ஏதாச்சும் சம்திங் வீட்டுக்குள்ளார வரும். ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அப்பப்போ வந்து வச்சுக்கணும். ஸோ எல்லாத்தையும் வந்து பிச்சு போட்டுட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய வந்து டேடி வந்து ப்ராசஸிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடு நான் சும்மா வந்து ரெண்டு மூணு பிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரத்தில் வந்து உள்ளார வந்து போயிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்னு வந்தால் தோசை மாவு வந்து காலி ஆகிடுச்சு. வீட்டில் கொஞ்சமாக தான் வந்து இருந்துச்சு. ஸோ அதுலேயே வந்து கொஞ்சம் கோதுமை மாவு கலந்து கோதுமை தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு இது மட்டும் தான் இப்போதைக்கு நான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுட்டு மிளகு இருக்குல்ல முழு மிளகு அது வந்து நான் சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா கேரட், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வந்து பிடிக்குமோ அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிளகு வந்து தட்டி கூட போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கல் வந்து நல்லா சூடாகணுனே நம்ம முரு முருன்னு தோசை சுட்டுட்டு அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து இன்னைக்கு கார சட்னி தான் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ ஒன் சைடு ஆயில் வந்து சேர்த்துட்டு நல்லா திருப்பி போட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே தோசை மாவில் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ நீங்கள் வெறும் கோதுமை மாவில் வந்து போடுறீங்க அப்படின்னா அவ்வளோ கிறிஸ்பினஸ் வராது. கொஞ்சம் அரிசி மாவு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப சூப்பராக நம்மளோட தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சைட் டிஷ் வந்து கார சட்னி அதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு. காலைல பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. மார்னிங் வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ ஹாலுக்கு வந்தோன்னா நாங்கள் ஃபிஷ் டேங்க் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் வந்து போட்டுட்டு இப்போ நிறைய ஃபிஷ்ஷெல்லாம் அதில் இல்லை, முன்னாடி இருந்துச்சு, மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சில ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டோம். இப்போ ஒரு ரெண்டு மூணு ஃபிஷ் தான் வந்து இருக்குது. ஒரு டேங்க் கிளீனர் இருக்குது. ஸோ டேங்க் கிளீனர் போய் எங்கேயோ மறைஞ்சிட்ருக்கு. நான் ஃபுட் போட்டோடனே மற்ற மீனெல்லாம் வந்து மேலே வந்துருச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்பப்போ வந்து தண்ணி சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா ரொம்ப வந்து கஷ்டமாக போயிடும். என்னோடய தம்பி வீட்டில் இருக்கிற வரையும் அவன் வந்து பார்த்துப்பான். இந்த வேலை வந்து பார்க்குறதுக்குள்ளாரே டைம் பார்த்திங்கன்னா 11:30 வந்து ஆயிடுச்சு. ஸோ லஞ்ச் வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு சைடு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சரி ஓகே, ஏதாச்சும் ஸ்வீட் வந்து பண்ணலாம். எப்பயும் போல இல்லாமல் இன்றைக்கி வந்து கேரட் ஹல்வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேரட் எடுத்து நல்லா நைஸாக வந்து துருவிக்கிட்டே இருக்கேன். உங்ககிட்ட மிக்ஸி ஜாரில் பிளெண்டர் இருந்துச்சுன்னா துருவுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக வந்து இருக்கும். இதில் கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் நல்லா மெலிசாக வந்து துருவி எடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்து நடு நடுவில் வராது, நல்லா சீக்கிரமாக வந்து குக் ஆகும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு சைடு வந்து கிரைண்ட் பண்ணிக்கிட்டே இன்னொரு சைடு வந்து நான் பாதாமை வந்து நல்லா வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ அதையும் எடுத்துகிட்டு இப்போ பீல் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து இது கிரைண்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து பாதாம் நல்லா வந்து இதாக இருக்குது, நல்லா டக்கு டக்குன்னு வந்து உரிக்க ஈஸியாக இருக்குது. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்னிஷிங்க்கு வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நல்லா வந்து பீல் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃபைனாக சாப் பண்ணி அதையும் வந்து எடுத்துக்க போகிறேன். அப்படி இல்லைனா உங்ககிட்ட வந்து பாதாம் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா வீட்லேயே வந்து ரெடி பண்ணலாம். ஸோ அதை ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அது கூட வந்து சேர்த்துக்கலாம். இன்னும் சூப்பராக எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும்.
கட் பண்ணுற ப்ராசஸிங்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னொரு சைடில் வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பாதி கீ வந்து இப்போ ஆட் பண்ணுறேன், லாஸ்ட்டில் வந்து மிச்சத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது கீழே வந்து நல்லா கேஷ்யூ நட் வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள்ட்ட கிஸ்மிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கிரேட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த கீழே வந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டா தான் நம்ம வந்து மில்க் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த கீழே வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு வந்து கேரட்டோட கலர் வந்து சேஞ்ச் ஆனவுடனே நம்ம இப்போ வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 கப் வந்து கேரட் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து 1.5 கப் அளவுக்கு நான் வந்து பால் சேர்த்துக்கிறேன். ஸோ வந்து ஏன் அதிகமாக பால் சேர்க்கணும் அப்படின்னா அப்போ தான் அந்த கேரட்டோட பச்சை வாசனை வந்து போகும். பால் கம்மியாக சேர்க்கறதுனால கேரட் வந்து டக்குன்னு வந்து குக்க ஆகிடும். இருந்தாலுமே அதோடய பச்சை வாசனை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து போகாது. ஸோ வந்து நல்லா வந்து பால் அதிகமாக ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து குக் பண்ணுங்கள். ஸோ சைட்லலாம் வந்து நல்லா ஆடப்படியும் அதெல்லாம் வந்து எடுத்து எடுத்து விட்டுட்டு நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நான் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்லே வந்து நல்லா பால் நல்லா சுண்டி கேரட்டும் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் கேரட் நல்லாவே வந்து சுண்டிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் கேரட் அப்படின்னா 1/2 கப் சுகர் வந்து கரெக்டாக இருக்கும். இருந்தாலுமே நீங்கள் நல்லா ஸ்வீட் சாப்பிடுவீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பால்கோவா வேற நம்ம வந்து லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து சுகர் போட்ட உடனே வந்து 2 மினிட்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி நல்லா வந்து தண்ணி மாதிரி பிரிஞ்சு வரும். ஏன்னா அந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு பால்கோவா வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். சுகர்லெஸ் பால்கோவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். அது கிடச்சிச்சின்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சுகர் உள்ள பால்கோவே உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் கிடச்சிச்சின்னா அதையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து இப்போ கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்து எல்லாத்தையும் கலந்து விட்ட உடனே ஓரளவுக்கு வந்து திக் கன்சிஸ்டன்சியாக வரும். இந்த ஸ்டேஜில் தான் வந்து நான் இப்போ ஒரு ட்ரிக் வந்து யூஸ் பண்ண போகிறேன். எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட சுகர் லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது சாப்பிடும்போது தகட்டும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்கு இன்னொரு இன்க்ரீடியன்ட் இருக்குது, அதை நம்ம இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். வேறு எதுவுமே கிடையாது, லெமன். லெமன் எடுத்துகிட்டு ஒரு 2 ட்ராப் தான் வந்து விடணும். அதுக்கப்புறம் அதிகமாக விட்டுறக்கூடாது, கசப்பு தன்மையாக ஆகிடும். ஸோ வெறும் ஒரு 2 ட்ராப் தான் வந்து விட்டு உடனே வந்து நம்ம கேஸை வந்து ஆஃப் பண்ணிவிடும். லாஸ்ட் ஸ்டேஜில் தான் வந்து இதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ரொம்பவே சூப்பராக நம்மளோட கேரட் ஹல்வா இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம மேலே கோர்னிஷிங்காக நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம்ல பாதாம், ஸோ அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படிலாம் நட்ஸ் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த ரெசிபி. கொஞ்சம் கூட அந்த கேரட்டோட பச்சை வாசனை இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த ஃப்ளேவர். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு சைடில் வந்து அம்மா வந்து சிக்கன் பிரியாணிக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஹைதராபாத் சைடில் தம் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதோட ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக மதியானம் லஞ்சு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மழையெல்லாம் நல்லா விட்டுருந்ததுனால வீட்டில் கொஞ்சம் க்ளீனிங் ப்ராசஸ்லாம் இருந்துச்சு. துணியெல்லாம் காய வைக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்குலாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கான்லாம் ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ சேனலை வந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள்.